இதுவரைக்கும் டிராகன் பால் சூப்பர்ல நீங்க பார்த்தது இவ்வளவு நாளா சுவாரஸ்யமா நடந்துட்டு இருந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. கோகு அவருடைய அட்டானமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்ஸ் சரி பண்ணி வெற்றி பெறதுக்கு ஒரு படி கீழே தான் இருந்தாரு. ஆனா அப்பதான் என்ன மனுச்சடி, இந்த தெய்வீகமான போர் இப்படி ஒரு அசிங்கமான முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. சீக்கிரமே நீ இந்த காஸ்மோஸ விட்டு போனாலும் எப்பவுமே என் வாழ்நாள் முழுக்க உன் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியா போயிட்டு வா. பிடிக்க சில மணி நேரம் தான் இருக்கு. டோர்னமெண்ட் ஆஃப் பவரை யாரு ஜெயிக்க போறா? அந்த டிராகன் பால் யாருக்கு சொந்தமாக போகுது? இந்த போட்டி இப்போ முடிவுக்கு வருது. ஒரு அற்புதமான முடிவு. போயிட்டு வா கோகு, நாம திரும்ப சந்திக்கலாம். தோத்து போனவன் கேம்ல இருக்கணும்னு நீங்களாம் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க, இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? உன் நண்பர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை இவ்வளவு கண்மூடித்தனமா இருக்கு. நண்பர்களை நம்பறதா? என் வாயை கிளறாம இருக்கியா? நான் திரும்ப அவனை ஒரு போடு போட்டனா சரியா இருக்கும். எனக்கு அவன் ஒரு எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் தான். ஆனா நான் டிராகன் பால்ஸ் கேட்டது ஏன் ஆசையை நிறைவேற்றிக்கத்தான். நீ அவ்வளவு புத்திசாலினா நீ அடிக்க வேண்டியது அவன் அல்ல. என்ன, உன்னுடைய பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. நீ தோத்துக்கிட்டே வர்றது உனக்கு தெரியல? என்ன கொஞ்சம் பார், தோல்வினா என்னன்னு நான் உனக்கு காட்ட போறேன். என்னுடைய சேவையை தொடங்கட்டுமா? அவங்க ரெண்டு பேரை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு